ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்திய சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மேத்யூ சாப்டர் எயிட் வர்ஸ் டென் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இசிறவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆமேன் பிரியமானவர்களே இங்கே நாம் வாசி கேட்ட இந்த வார்த்தையிலே இயேசுவானவர் ஒரு சம்பவத்தை கேட்டு ஆச்சரியப்படுகிறார் என்ன ஆச்சரியப்படுகிறார் தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி சிறவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட மனுஷனுடைய விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் பிரியமானவர் இயேசுவானவர் ஆச்சரியப்பட்ட காரியங்களில் இது ஒன்று அவர் யாரை குறித்து இவர் ஆச்சரியப்படுகிறார் என்று பார்க்கும்போது ஐந்தாம் வசனத்தில் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் ஏசு கப்பர் நகூமியிலே பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் பெரிய நான் வாசிக்கிட்டேன் இந்த வார்த்தையிலே நூற்றுக்கு அதிபதி அதாவது ரோமாபுரியில் இருக்கக்கூடிய பட்டாளத்தினுடைய நூற்றுக்கு அதிபதி நூறு சிப்பாய்களுக்கு இவன் அதிபதியாக ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடியவன் ஒரு அதிகாரத்துக்குட்பட்டவன் அதிகாரத்தை உடையவனாக இந்த நூற்றுக்கு அதிபதி அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு மேன்மையான பதவி ஒரு கௌரவ பதவியில் அவன் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இப்படிப்பட்ட அந்த அதிபதி அவர் இயேசுவை தேடி வருகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல அந்த அதிபதியினுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம் இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய தாழ்மை என்ன அதுவும் யாருக்காக வருகிறார் ஆண்டவரே என் வேலைக்காரன் என் வேலைக்காரன் வீட்டிலே திமிருவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் யாருக்காக தான் சொந்த மனைவிக்காகவோ தான் சொந்த பிள்ளைக்காகவோ வரல அவன் வந்தது வேலைக்காரனுக்காக வரும் ஒருவேளை இந்தமியான அந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியை ஒருவேளை நம்முடைய வீட்டிலே நம்முடைய வேலைக்காரன் இப்படி சொஸ்தமடையா சொஸ்தம் இல்லாமல் போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட ஒரு உயர் பதவியிலே நாம் ஒருவேளை இருந்து நாம் இயேசு கிறிஸ்துவை போய் சந்தித்திருப்போமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும்போது ஒரு பெரிய கேள்விக்குறியே அங்கே போட வேண்டியதாக இருக்கிறது சிலர் போவார்கள் ஆனால் அநேகர் போக மாட்டார்கள் யாருக்காக போவாங்க தான் சொந்த பிள்ளைக்காக ஒருவேளை போவாங்க மனைவிக்காக போவாங்க தன்னுடைய உடன்பிறப்புகளுக்காக போவாங்க ஆனால் யாரோ ஒரு வேலைக்காரன் அந்த வேலைக்காரனுக்காக நான் என் போனோம் யாராச்சும் ஒரு ஆளை அனுப்பி விட்டு என்ப்போ அவரை போய் கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி செய்யாமல் அவனே நேரடியிலே நேரடியாக வந்து இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அங்கே பணிவோடு கூட அவன் வேண்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் அதற்கு இயேசு என்ன சொன்னார் நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் நூற்றுக்கு அதிபதி பிரத்யுத்தரமாக ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கும் அது ஆச்சரியமாக மாறினது என்பதை பார்க்கிறோம் நீர் வர வேண்டாம் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் நான் பார்த்துறேன்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அவன் வேலைக்காரன் என் வீட்டில் சொஸ்தம் அடைஞ்சிருவான்னு சொல்லி அந்த அளவுக்கு கிறிஸ்து இயேசுவின் மேலே வேதத்தை அறியாதவன் அவன் ஒரு புறமதஸ்தன் அவன் ஒரு யூதன் அல்ல அவன் இவைகளெல்லாம் அறியாது இருந்த பொழுதிலும் அவனுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் இயேசுவின் மேல் உண்டாயிருந்ததை பார்க்கிறோம் ஒரே சம்பவம் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு இதுக்கிடையிலே காண்பிக்க விரும்புகிறேன் மார்க் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது ஜபா ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவ்விரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் இங்கே ஜப ஆலய தலைவன் வேதத்தை அறிந்தவன் வேத பிரமாணங்களை அறிந்தவன் ஜப ஆலயத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவனாக இந்த எவ்விரு அங்கே அவருடைய விசுவாசத்தை நான் பார்க்கும்போது இதுவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்ன நீர் வந்து என் பிள்ளையின் மேல் கைகளை வைத்தால் இது நேச்சுரல் இது வந்து எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் இந்த இவருடைய எவ்வியர்னுடைய விசுவாசத்தோடு நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஆச்சரியத்துக்குரிய ஒரு விசுவாசமாக இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் இவர் சொல்கிறார் நீர் வந்து என் பிள்ளை மேல கை வச்சாதான் அவள் அடைவாள் ஆனால் அவர் என்ன சொல்றாரு நீ வரவே வேண்டாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் சொன்ன இந்த காரியத்தை இயேசு இதை கேட்டு பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் மற்றையோ எட்டு பத்து இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி சிறவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பிரியமானவர்களே இயேசுவானவர் ஆச்சரியப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் நாம் இந்த இடத்துல நாம் தியானித்தோம் இன்னொரு இடத்தில் அவர் ஆச்சரியப்படுகிறார் எதை குறித்து ஆச்சரியப்படுகிறார் என்று நாம் வாசிக்க மார்க்கு சுபிசேஷம் ஆறாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம் அதில் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் யாருடைய அவிசுவாசத்தை குறித்து இங்கே ஆச்சரியப்படுகிறார் என்று பார்க்கும்போது முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர் அவ்விடம் புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள் தான் சொந்த ஊர் ஜனங்கள் அந்த சொந்த ஊர் ஜனங்கள் இயேசுவை விசுவாசியாதது நிமித்தமாக அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் அங்கே நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் இங்கே அவருடைய சொந்த ஜனங்கள் விசுவாசியாதது நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவளே இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் நூற்றுக்கு அதிபதியினுடைய நிலையில் இருக்கிறோமா இல்லைனா இங்கே அவருடைய சொந்த ஜனங்கள் அவருடைய ஊர் மக்கள் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊருக்கு அவர் வளர்ந்த ஊருக்கு வந்தார் என்று நாம் பார்க்குறோம் அவர்கள் என்ன செய்தார்கள் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம் ஓய்வு நாளான போது ஜபா ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவன் தச்சன் அல்லவா மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கூப் யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் இடரல் அடைந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை கண்டு விசுவாசித்து அவர்கள் புரோஜனம் அடையவில்லை ஆனால் அதற்கு பதிலாக இடரலடைந்த ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை இயேசுவானவர் கண்ட பொழுது அஞ்சாம் வசனத்தில் பார்க்கிற அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் மாணவர்களே இந்த அருமையானது நிலை நாளில் கூட ஆண்டவர் இயேசு அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் இங்கே தம்முடைய சொந்த அவர் வளர்ந்த ஊரின் ஜனங்களுடைய அவசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட அன்பான சகோதரி சகோதரியே இன்றைக்கு நீங்கள் அந்த நூற்றுக்கு அதிபதியைப் போல விசுவாசமுடையவர்களாக தேவன் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களாய் நீங்கள் வாழ்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் இங்கே நாம் பார்த்த இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊருக்கு பொழுது அந்த ஊர் மக்கள் உடையவர்களாக இடரல் அடைந்தார்களே அவர்களைப் போல ஒருவேளை உடையவர்களாக இருந்து அந்த அவிசுவாசத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டது போல உங்களை கண்டு ஏசு ஆச்சரியப்படுகிறாரா என்பதை இந்த வேளையில் நிதானித்து பார்த்து நாம் நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை உடையவர்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த காலை உங்களுக்கு வலியுறுத்தி இந்த நாள் இந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக கத்ததாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக காட் பிளஸ் யூ ஆல் அமேன் ஆமேன் நாம் ஜெபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நாங்கள் தியானிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம் அதுபோலவே தம் சொந்த அவர் வளர்ந்த ஊருக்கு வந்த அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அவிசுவாசத்தை கண்டும் ஆச்சரியப்பட்டார் என்று பார்க்கிறோம் இந்த காலவழியில் எங்களுடைய அன்றைய விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்படத்தக்கதாய் நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமமாய் வாழ விசுவாசம் உடையவராய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்து அவிசுவாசங்கள் எல்லாம் நீங்கி விசுவாசம் உடையவர்களாய் வாழ கிருபை செய்வார்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி காறும் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே Amen. Amen.